சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. வணக்கம் நண்பர்களே, வருங்கால காவலர் அதிகாரிகளே, இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காவலர் தேர்வு. என்ன காவலர் தேர்வு? கால்பர் பண்ணிட்டாங்க, எக்ஸாம்ஸ் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணிதம். கணிதத்தில் அளவியல் அந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ போலீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஜிகேலேயும் கேட்பாங்க, உளவியல் சார்ந்த குவஸ்டின்ஸும் வந்துட்டு தான் இருக்குது, சரிங்களா? அப்போது கணிதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புக்கு ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். 6-10 வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்கள், சரிங்களா? அனைத்து வினாக்களும் இதில் அடங்குது. இன்றைக்கி நம்ம இதிலேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அளவியல் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சரி. அளவியல். இப்போ அளவியல் என்பது என்ன? நம்ம நார்மலாக நம்ம வீட்டை எடுத்துக்குவோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அறைகள், வீடுகள், ஸோ எல்லாமே ஒரு தெளிவான கட்டமைப்போட ஒரு அளவீடுகளுக்கு உட்பட்டு தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வரையறுக்க உட்பட்டு நம்ம அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அன்றாட வாழ்வில் அளவியல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அளவியலில் பல்வேறு வடிவங்கள் காணப்படுகிறது. என்ன 2D மற்றும் 3D. இரு பரிமாண அளவீடுகள் கொண்ட பொருட்கள், முப்பரிமாண அளவீடுகள் கொண்ட பொருட்கள் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ அளவீடுகளில் என்னென்ன அளவீடுகள்லாம் இருக்குது, என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னா, சதுரம், செவ்வகம், முக்கோணம், என்ன சாய் சதுரம், இணைகரம் போன்ற பல்வேறு வடிவங்கள் இருக்குது. அதே போல் முப்பரிமாணத்தில் கனசெவ்வகம், கனசதுரம், கோளம், ஸ்பியர், கூம்பு போன்ற பல்வேறு பொருட்கள் காணப்படுகிறது. பல்வேறு வடிவத்தில் பொருட்கள் காணப்படுகிறது. இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அளவீடு. என்ன பார்க்க போகிறோம்? அளவீடில் இருக்கக்கூடிய வாய்ப்பாடு, ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். அளவியல் அல்லது அளவீடு, சரிங்களா? அளவீடு. இப்போ அளவீடில் இருக்கக்கூடிய வாய்ப்பாடுகள் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு 3 பக்கங்கள், சரிங்களா? 3 பக்கங்கள் கொண்ட அளவீடுகள் என்னென்னலாம் இருக்குது? முக்கோணம், 3 பக்கங்களை கொண்டது முக்கோணம், 3 கோட்டுத்துண்டைகளை கொண்டது முக்கோணம். இப்போ ஃபஸ்ட்டு முக்கோணம். முக்கோணம், முக்கோணத்தில் என்னென்ன என்னென்ன வகையில் முக்கோணங்கள்லாம் காணப்படுகிறது அப்படின்னா, முக்கோணம் அப்படின்னா என்னென்ன வகையில் முக்கோணம் காணப்படுகிறது? நார்மலாக முக்கோணம் 1, 2வது செங்கோண முக்கோணம், 2வது செங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம். ஸோ 3வது இரு சமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம். ஸோ 4வது சமபக்க முக்கோணங்கள், ஸோ 5வது அசமபக்க முக்கோணம். ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அசமபக்க முக்கோணம், சமபக்க முக்கோணம் அண்ட் மற்றும் இரு சமபக்க முக்கோணம், சரிங்களா? இந்த மாதிரி வகையில் இருக்கலாம். சரி, இப்போ முக்கோணம் 3 பக்கங்களை கொண்டது முக்கோணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? சரி, இப்போ முக்கோணம் என்பது 3 பக்கங்களை கொண்டது முக்கோணம், முக்கோணம், சரிங்களா? சரி, ஏ பி சி 3 பக்கங்களை கொண்டது முக்கோணத்துக்கு உயரமும் உண்டு, முக்கோணத்துக்கு உயரம் உண்டு. இந்த அடிப்பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, ஏபி
அப்படின்ற கோட்டு துண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் இதுதான் என்னது அடிப்பக்கம் பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, உயரம் ஹச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, உயரம் ஹச் அடிப்பக்கம் பி. முக்கோணத்துக்கு பரப்பளவு வாய்ப்பாடு என்ன? பரப்பளவு என்பது என்ன அப்படின்னா, இந்த பகுதி எல்லாம் அடங்கிய பகுதி இது பரப்பளவுன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, பரப்பளவு ஏ. முக்கோணத்துக்கு பரப்பளவு வாய்ப்பாடு என்ன? ஆஃப் பிஹெச், ஆஃப் பிஹெச் அரை இன்ட்டு அடிப்பக்கம் பெருக்கல் உயரம். சரிங்களா, அடிப்பக்கம் பெருக்கல் உயரம் இதுதான் முக்கோணத்தின் பரப்பளவு வாய்ப்பாடு. முக்கோணத்தின் சுற்றளவு பெரிமீட்டர்னு சொல்லுவோம். சுற்றளவு பெரிமீட்டர் வாய்ப்பாடு என்ன? இப்போ முக்கோணத்தின் சுற்றளவு என்பது என்ன? சுற்று அளவு, அதாவது நான் இந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா பிக்கு வருவேன், சிக்கு வருவேன், மறுபடி ஏக்கு போயிடுவேன். இப்போ ஏபி பிசி சிஏ, ஸோ இந்த பக்கங்களின் கூடுதல் தான் என்னது அப்படின்னா சுற்றளவு. ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ, அப்போ இதுதான் என்னது முக்கோணத்தின் சுற்றளவு. சரிங்களா, சரி. இப்போ அடுத்து வேறு என்ன முக்கோணம் இருக்குது? செங்கோண முக்கோணம். என்ன முக்கோணம்? செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரெண்டாவது செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்தின் வரைபடம் எப்படி இருக்கும்? ஆமாம், ஒரு பக்கம் எப்படி இருக்கும்? செங்குத்தாக இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும். சரிங்களா, அடிப்பக்கம் மற்றும் அதனுடைய அடிப்பக்கமும் உயரமும் எப்படி இருக்கும்? செங்குத்தாக இருக்கும். அடிப்பக்கம் உயரம் சரிங்களா. இந்த பகுதியை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ணம், ஹைபாட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். கர்ணம், கர்ணம் சரிங்களா. இது அடிப்பக்கம், உயரம் மற்றும் கர்ணம் மூன்று பகுதியிலே கொண்டு உள்ளதுதான் செங்கோண முக்கோணம்னு சொல்லுவோம். சரிங்களா, ஏ பி சி. சரி, இப்போ செங்கோண முக்கோணத்துக்கு பரப்பளவு ஃபார்முலா என்ன? இப்போ ஏ ஈக்குவல் டு 1/2 ஆஃப் அது பிஹெச். சரிங்களா, ஆஃப் பிஹெச் தான் என்னது செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு வாய்ப்பாடு. செங்கோண முக்கோணத்தின் சுற்றளவு வாய்ப்பாடு என்ன? அடிப்பக்கம் ப்ளஸ் உயரம் ப்ளஸ் கர்ணம் இதுதான் செங்கோண முக்கோணத்தின் சுற்றளவுக்கு உண்டான வாய்ப்பாடு, அல்லது ஏபி ப்ளஸ் பிசி அல்லது சிஏ இந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். சரி, இப்போ செங்கோண முக்கோணத்துக்கு இந்த கர்ணம் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாடு என்ன? அப்போ கர்ணம் நம்ம பிதாகரஸ் தியரம் படிச்சிருப்போம், பிதாகரஸ் தியேட்டரம் படிச்சிருப்போம். அப்போ தியேட்டரத்தின் அடிப்படையில் என்ன சொல்லுவாங்க? கர்ணம், கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு அடிப்பக்கம் ஸ்கொயர் ப்ளஸ் உயரம் ஸ்கொயர். சரிங்களா, இப்போ கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் இருக்கு. இந்த ஸ்கொயரை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஆப்போசிட்ல நம்ம ரூட் எடுக்கலாம். அப்போ கர்ணம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். அப்போ இதுதான் என்னது கர்ணம் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாடு. க்வெஸ்சனில் கேட்பாங்க செங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம் கண்டுபிடிப்பதுக்கு உண்டான கர்ணம் வாய்ப்பாடு என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். சரிங்களா, கொடுத்துருவாங்க செங்கோண முக்கோணத்தின் அடிப்பக்கம் 2 சென்டிமீட்டர், உயரம் 3 சென்டிமீட்டர் எனில் கர்ணத்தின் அளவு என்ன? ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஓகேவா, சரி. அடுத்து இரு சமபக்க முக்கோணம், அடுத்து இரு சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணம் என்றால் என்ன? அப்போ இரு சமபக்க முக்கோணத்தில் இரண்டு பக்கங்கள் சமமாக இருக்கும். சரிங்களா, இரு சமபக்க முக்கோணம் அப்போ இரண்டு பக்கங்களை சமமாக கொண்ட முக்கோணம் தான் என்ன முக்கோணம்? இரு சமபக்க முக்கோணம். சரிங்களா, இரண்டு பக்கங்கள் சமமாக இருக்கும். சரிங்களா, ஏ பி சி.
இரண்டு பக்கங்கள் சமமாக இருக்கும். வழக்கம் போல் முக்கோணத்துக்கு உயரமும் காணப்படும். இது அடிப்பக்கம் சரிங்களா. சரி, இப்போ இரு சம பக்கம் முக்கோணத்துக்கு பரப்பளவு வாய்ப்பாடு என்ன? ஈக்குவல் டு ஹச் இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர். இரு சம பக்கம் முக்கோணத்துக்கு சுற்றளவு வாய்ப்பாடு பெரிமீட்டர் வாய்ப்பாடு என்ன? அடிப்பக்கம் ப்ளஸ் இந்த பிசி ப்ளஸ் இந்த சிஏ. அதாவது ரெண்டு ஏ இருக்குது இல்லையா, அப்போது டூ ஏ ப்ளஸ் பி. இரு சம முக்கோணத்துக்கு சுற்றளவு வாய்ப்பாடு என்னது? டூ ஏ ப்ளஸ் பி சரிங்களா. இரு சம முக்கோணத்துக்கு வாய்ப்பாடு இதுதான். சரி, அடுத்து சமபக்க முக்கோணம். இப்போ சமபக்க முக்கோணம் என்பது என்ன? அனைத்து பக்கங்களும் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். அனைத்து பக்கங்களும் எப்படி இருக்கும்? சமமாக இருந்தால் அது சமபக்க முக்கோணம். மூன்று பக்கங்களும் சமமாக உள்ள முக்கோணம் சமபக்க முக்கோணம், ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். சரி, சமபக்க முக்கோணத்துக்கு வாய்ப்பாடு என்ன? பரப்பளவு. ஸோ சமபக்க முக்கோணத்துக்கு பரப்பளவு வாய்ப்பாடு என்னது? ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர். ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர். பெரிமீட்ரு சுற்றலுக்கு வாய்ப்பாடு என்ன? மூன்று பக்கங்கள் சமமாக தானே இருக்குது, அப்போது த்ரீ ஏ. ஒரு பக்கத்தின் நீளம் ஏ, அனைத்து பக்கமும் சமமாக இருக்குது, அப்போ த்ரீ ஏ. த்ரீ ஏ சரிங்களா. அடுத்து உயரத்தை வைத்து, ஹைட்டை வச்சு பரப்பளவு வாய்ப்பாடு நம்ம கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. ஹைட்டை வச்சு பரப்பளவு வாய்ப்பாடு கண்டுபிடிக்கலாம். சரி, அப்போ ஹைட்டை வச்சு பரப்பளவு வாய்ப்பாடு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏரியா ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் பை ரூட் த்ரீ சரிங்களா. சமபக்க முக்கோணத்தின் உயரம் கொடுத்துருவாங்க, என்ன கேட்பாங்க? பரப்பளவு கேட்பாங்க சரிங்களா. பரப்பளவு கேட்பாங்க. அப்போ உயரம் கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டாங்கன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா பொருந்தும் சரிங்களா. ஏரியா ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் பை ரூட் த்ரீ சரி. அதே மாதிரி சமபக்க முக்கோணத்தில் இந்த பக்கம் கொடுத்துருவாங்க, பக்கம் கொடுத்து உயரம் கேட்பாங்க. இப்போ உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பாடு என்ன? ஹச் ஈக்குவல் டு ரூட் த்ரீ பை டூ இன்ட்டு ஏ சரிங்களா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ சமபக்க முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் பரப்பளவுக்கு வாய்ப்பாடு என்ன? ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர். சமபக்க முக்கோணத்துக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பாடு என்ன? அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்கிறதுனால த்ரீ ஏ சரிங்களா. அதே போல் சமபக்க முக்கோணத்துக்கு இந்த ஒரு பக்கத்தின் நீளம் கொடுக்காம உயரத்தின் நீளம் மட்டும் கொடுத்து பரப்பளவு கேட்டாங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? பரப்பளவு ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர் பை ரூட் த்ரீ. இந்த ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. உயரம் கண்டுபிடிக்கிறது வாய்ப்பாடு என்னது? ரூட் த்ரீ பை டூ இன்ட்டு ஏ சரியா. சரி, அடுத்து வேற என்ன முக்கோணம் இருக்கு? ஆமாம், அசமபக்க முக்கோணம். என்ன முக்கோணம் இருக்கு? அசமபக்க முக்கோணம். அசமபக்க முக்கோணம். இப்போ அசமபக்க முக்கோணம் என்றால் என்ன? அசம பக்கங்கள், முக்கோணத்தின் மூன்று பக்கங்களும் எப்படி இருக்கும்? அசமமாக இருக்கும், சமமின்மையாக இருக்கும் சரிங்களா. அதுதான் அசம பக்க முக்கோணம்னு சொல்லுவோம். அப்போ அசம பக்க முக்கோணம் சரிங்களா, மூன்று பக்கமும் எப்படி இருக்கும்? சமமின்மையாக இருக்கும். மூன்று பக்கங்களும் சமமின்மையாக இருக்கும் சரிங்களா. மூன்று பக்கங்களும் சமமின்மையாக இருக்கும். ஏ பி சி சரிங்களா, மூன்று பக்கங்களும் அசமமாக இருக்கும் சரிங்களா. சமமின்மையாக இருக்கக்கூடியது அசம பக்க முக்கோணம்னு சொல்லுவோம். சரி, இப்போ அசம பக்க முக்கோணம் சரிங்களா, ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். இப்போ அசம பக்க முக்கோணத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பாடு என்ன சரிங்களா? எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, அப்புறமா எஸ் மைனஸ் பி, அப்புறமா எஸ் மைனஸ் சி. இதுதான் அசம பக்க முக்கோணத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாடு. சரி, எஸ் என்றால் என்ன? ஸ்கேலன், அசமங்கள் சரிங்களா. அப்போ எஸ் என்பது என்ன அப்படின்னா அனைத்து பக்கங்களின் கூடுதலின் பாதி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ அனைத்து பக்கங்கள் என்ன? ஏ இருக்குது,
பி இருக்கு சி இருக்கு இதான் அனைத்து பக்கங்கள் அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் அனைத்து பக்கங்களின் கூடுதலின் பாதி இதான் அசம பக்க முக்கோணத்தின் வாய்ப்பாடு சரிங்களா அப்போ நம்ம என்ன கொடுத்துருவாங்க ஏ உடைய மதிப்பு கொடுத்துருவாங்க பி உடைய மதிப்பு கொடுத்துருவாங்க சி உடைய மதிப்பும் கொடுத்துருவாங்க சரிங்களா அசம பக்க முக்கோணத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்பாங்க இதான் பரப்பளவு என்னன்னு கேட்பாங்க சரி அப்போ எஸ் கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய மதிப்புகளை இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணாவே ஈஸி ஆன்சர் கிடச்சிரும் சரிங்களா சரி அடுத்து நான்கு பக்கங்களை கொண்டுள்ள அளவீடுகள் நான்கு பக்கங்களை கொண்ட அளவீடுகள் சரி ஃபஸ்ட்டு சதுரம் சதுரம் ஸ்கொயர் சரிங்களா நான்கு பக்கங்களை கொண்ட அளவீடுகள் சதுரம் நான்கு பக்கங்களும் சமமாக இருந்தால் அது என்னென்னு சொல்லுவோம் நம்ம சதுரம் என்று சொல்லுவோம் ஏ பி சி மற்றும் டி சரிங்களா சதுரத்துக்கு பரப்பளவு வாய்ப்பாடு என்ன ஏ ஸ்கொயர் சரிங்களா ஏ ஸ்கொயர் பக்கம் பெருக்கல் பக்கம் பக்கம் இன்ட்டு பக்கம் சைடு இன்ட்டு சைடு சரிங்களா இதுதான் அந்த பக்கம் அனைத்து பக்கமும் சமமாக தானே இருக்கும் சரிங்களா பக்கம் பெருக்கல் பக்கம் அதே சதுரத்தின் சுற்றளவு பெரிமீட்டர் சுற்றளவு வாய்ப்பாடு என்ன ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் சாரி ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் அதாவது அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்கா நான்கு பக்கங்களும் ஒரே மாதிரி இருக்குது அப்போ ஃபோர் ஏ ஃபோர் ஏ சே அடுத்து முக்கியமான ஒரு வாய்ப்பாடு இருக்குது சதுரத்தின் மூலைவிட்டம்னு சொல்லுவோம் ஏ மற்றும் சியின் தொலைவு ஒரு மூலைவிட்டம் பி மற்றும் டியின் ஒரு தொலைவு மூலைவிட்டம்னு சொல்லுவோம் டயகோனல் சரிங்களா இப்போ டயகோனல் கண்டுபிடிக்கிறது வாய்ப்பாடு என்ன அப்படின்னா ஏ ரூட் டூ ஏ ரூட் டூ சரிங்களா சரி அதே மாதிரி வேற என்ன இருக்கு செவ்வகம் செவ்வகம் அப்போ செவ்வகத்துக்கு இருக்கக்கூடிய இரண்டு நீளங்கள் இருக்கும் இரண்டு அகலங்கள் இருக்கும் சரிங்களா அகலம் நீளம் இருந்தால் அது செவ்வகம்னு சொல்லுவோம் இப்போ எல் சரிங்களா மற்றும் பி ஏ பி சி மற்றும் டி சரிங்களா செவ்வகம் சரிங்களா செவ்வகத்துக்கு இரண்டு நீளங்கள் இருக்கும் மற்றும் இரண்டு அகலங்கள் இருக்கும் சரிங்களா அந்த பக்கம் கொண்டது செவ்வகம் செவ்வகத்துக்கு பரப்பளவு வாய்ப்பாடு என்ன சரிங்களா நீளம் இன்டு அகலம் செவ்வகத்துக்கு பரப்பளவு பரப்பளவு வாய்ப்பாடு நீளம் பெருக்கல் அகலம் சரி செவ்வகம் பி எல் செவ்வகத்துக்கு சுற்றளவு வாய்ப்பாடு என்ன சுற்றளவு வாய்ப்பாடு என்ன பெரிமீட்டர் சரிங்களா ரெண்டு எல் இருக்கா அப்போ டூ எல் ப்ளஸ் ரெண்டு பி இருக்கா அகலம் இருக்கா டூ பி பியை டூவை நம்ம காமனாக எடுத்துடலாமா அப்போது ரெண்டு காமன் எடுத்தா எல் ப்ளஸ் பி அப்போ இதுதான் என்னது சுற்றளவு வாய்ப்பாடு செவ்வகத்தின் சுற்றளவு வாய்ப்பாடு செவ்வகத்துக்கு டயகோனல் உண்டு செவ்வகத்தின் மூளைவிட்டத்துக்கு வாய்ப்பாடு என்ன செவ்வகத்தின் மூளைவிட்டத்துக்கு வாய்ப்பாடு என்ன சரி செவ்வகத்தின் மூளைவிட்டம் இப்போ இந்த பகுதியை நம்ம பார்த்தோம்னா ஒரு முக்கோணம் போலவே தெரியுது அப்படித்தானே இந்த பகுதியை மட்டும் நம்ம தனியாக நம்ம எடுத்துருவோம் இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது ஒரு முக்கோணம் மாதிரி தெரியுது அப்போ இது அடிப்பக்கம் இது உயரம்னு சொல்லிக்கலாம் இதை நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம் வெரி குட் கர்ணம் சரிங்களா அப்போ இந்த பகுதியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துருவோம் இப்போ இது பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியுது ஒரு செங்கோண முக்கோணம் போல் தெரியுதா செங்கோண முக்கோணம் போல் தெரியுது அப்போ அடிப்பக்கம் உயரம் மற்றும் கர்ணம் சரிங்களா அதே டயகோனல் சரிங்களா கர்ணம் கண்டுபிடிக்கிறது வாய்ப்பாடு என்னது சேம் தான் கர்ணம் கண்டுபிடிக்க வாய்ப்பாடு என்னது லாஸ்ட்டு பார்த்தோமே ஆமாம் ரூட் ஆஃப் ஆமாம் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் அப்போ செவ்வகத்துக்கு டயகோனல் ஏ சி ஒரு மூலைவிட்டம் பி மற்றும் டி இது ஒரு மூலைவிட்டம் சரிங்களா அப்போ செவ்வகத்தின் மூலைவிட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலானது ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ்
ஏ ஸ்கொயர். சரியா? சரி. அடுத்து சதுரம். சதுரத்தின் நண்பர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம். யாரை சொல்லிக்கலாம்? சாய் சதுரம். சரிங்களா? சிவகத்தின் நண்பர் அவருடைய ஃப்ரெண்டு யார்? இணையகரம்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்போ சதுரத்தினுடைய தோழர் யாரை சொல்லிக்கலாம்? சாய் சதுரம். சரிங்களா? சதுரம் எப்படி இருக்கும்? சாஞ்சிருந்தா அது சாய் சதுரம். ஆமாம், சதுரம் சாஞ்சிருந்தா அது சாய் சதுரம். சாய் சதுரம்னு சொல்லுவோம். ஏ பி சி டி. சரிங்களா? இந்த இடத்துல சி டேஸ், இங்கே டி டேஸ். சாய் சதுரம். இப்போ சாய் சதுரத்துக்கு பரப்பளவு வாய்ப்பாடு என்ன? பரப்பளவு. சாய் சதுரத்துக்கு பரப்பளவு வாய்ப்பாடு என்ன? இப்போ சாய் சதுரத்துக்கு முக்கியமான ஒரு பகுதி, ஒரு உறுப்பு அப்படின்னு சொன்னோம்னா என்னது? மூளைவிட்டம். இரண்டு மூளைவிட்டங்கள் இருக்கும். டி ஒன், இது டி டூ. மூளைவிட்டம் ஒன்று, மூளைவிட்டம் ரெண்டு. சரியா? அப்போ சாய் சதுரத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாடு என்ன? 1/2. சரிங்களா? பெருக்கல் டி ஒன் இன்ட்டு டி டூ. இதுதான் சாய் சதுரத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிக்க வாய்ப்பாடு. சாய் சதுரத்துக்கு சுற்றளவு, பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பாடு என்ன? 4a. ஃபோர் ஏ. சரிங்களா? ஓகே. அதுபோக சாய் சதுரத்துக்கு உயரம் உண்டு. சாய் சதுரத்துக்கு என்னது உண்டு? உயரம் உண்டு. உயரம் கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு வடிவமாக இருந்தாலும் உயரம் இருக்கும். சரிங்களா? சப்போஸ் உயரம் கொடுத்துட்டு சாய் சதுரத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் மூளைவிட்டங்கள், சரிங்களா, மூளைவிட்டம் ஒன்று மற்றும் ரெண்டு மூளைவிட்டங்களின் நீளம் கொடுத்தா தான் நம்மளால் என்னது கண்டுபிடிக்க முடியும்? பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அல்லது பக்கம், ஒரு பக்கத்தின் நீளம் கொடுத்தா தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? பெரிமீட்டர், சுற்றளவு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் சாய் சதுரத்துக்கு உயரம் கொடுத்துட்டு பரப்பளவு என்னன்னு கேட்பாங்க. சாய் சதுரத்துக்கு உயரம் கொடுத்து பரப்பளவு என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ உயரம் கொடுத்துட்டு பரப்பளவு கண்டுபிடிக்க வாய்ப்பாடு என்ன? ரொம்ப சிம்பிள் தான். ஏ, சரிங்களா, பரப்பளவு ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஹச். சரிங்களா? சதுரத்துக்கு பக்கம் பெருக்கல் பக்கம் பார்த்தோமா, அதே மாதிரி பக்கம் பெருக்கல் உயரம். அப்போ பரப்பளவு வாய்ப்பாடு என்னது? பக்கம் பெருக்கல் உயரம். சரிங்களா? பக்கம் பெருக்கல் உயரம் தான் சாய் சதுரத்தின் வாய்ப்பாடு. சரி, அதே மாதிரி இங்கே செவ்வகம் இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம், செவ்வகத்தின் நண்பர் யார்? இணைகரம் தான். இணைகரம் பேரலோகிராம்னு சொல்லுவோம். இணைகரம், இணைகரம். சரிங்களா? ஏ பி சி மற்றும் டி. சரிங்களா? செவ்வகத்தின் ஒரு உறுப்பு தான் என்னது? இணைகரம். செவ்வகத்தின் தோழர்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? சரி, இது டி டேஸ், இது சி டேஸ். சரிங்களா? செவ்வகத்தின் இன்னொரு உறுப்பு தான் இணைகரம். சரிங்களா? அகலம் சாஞ்சிருக்கும். இப்போ இதுக்கு என்னது? எல் இருக்கு, அகலம் இருக்கு, ஹச் உயரம் இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ இணைகரத்துக்கு பரப்பளவு வாய்ப்பாடு என்ன? இணைகரத்துக்கு பரப்பளவு வாய்ப்பாடு என்ன? எல் இன்ட்டு ஹச். சரிங்களா? நீளம் பெருக்கல் உயரம். சரிங்களா? அகலம் வராது. நீளம் பெருக்கல் உயரம், இதுதான் என்னது? இணைகரத்துக்கு பரப்பளவு வாய்ப்பாடு, பேரலோகிராம். சரிங்களா? இணைகரம், இணைகரம், இணைகரம். சாய் சதுரம். சாய் சதுரம். சரி, இணைகரத்துக்கு சுற்றளவு வாய்ப்பாடு என்ன? இணைகரத்துக்கு சுற்றளவு வாய்ப்பாடு என்ன? அப்போ ரெண்டு எல் இருக்குது பார்த்தீங்களா, இரண்டு நீளங்கள் இருக்குது மற்றும் இரண்டு அகலங்கள் இருக்குது, இரண்டு அகலங்கள் இருக்குது. சரிங்களா? இப்போ இணைகரத்துக்கு வாய்ப்பாடு என்ன? 2l + 2b. சரிங்களா? 2-ஐ நம்ம காமனாக எடுத்துடலாமா? அப்போ 2l + b. ஆமாம், செவ்வகத்தின் சுற்றளவுக்கும் இணைகரத்தின் சுற்றளவுக்கும் வாய்ப்பாடு சேம் தான், ஒரே வாய்ப்பாடு தான். சரிங்களா? b இன்ட்டு
பி ஈக்குவல் டு டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி. சரிங்களா, இது இணைகரத்துக்கு சுற்றளவு வாய்ப்பாடு. சரி, அடுத்து என்னது? நாற்கரம். அடுத்து என்னது? நாற்கரம். சரிங்களா, குவாட்ரிலேட்டர்னு சொல்லுவோம். நாற்கரம், நாற்கரம், குவாட்ரிலேட்டர், நாற்கரம். நாற்கரம் என்பது என்ன? நான்கு பக்கங்கள் இருக்கும். நாற்கரத்துக்கு நான்கு பக்கங்கள் இருக்கும், இரண்டு மூளை. சரிங்களா, இரண்டு மூளை விட்டங்கள் இருக்கும் நாற்கரம். சரிங்களா, ஏ பி சி மற்றும் டி. சரிங்களா, இது ஒரு மூளை விட்டம் டி ஒன். உயரம்னு சொல்லிக்கலாம். சரிங்களா, ஹச் ஒன், இது ஹச் டூ. சரிங்களா, இரண்டு உயரங்கள் இருக்கு, இரண்டு உயரங்கள் இருக்கு, ஒரு மூளை விட்டம் இருக்கு. சரிங்களா, ஒரு மூளை விட்டம். சரிங்களா, ஒரு மூளை விட்டம் இருக்கு, டயகோனல் ஒன்று இருக்கு. ஒரு மூளை விட்டமும் இரண்டு உயரங்களும் காணப்படக்கூடியது என்ன அப்படின்னா நாற்கரம். சரிங்களா, நாற்கரத்துக்கு பரப்பளவு வாய்ப்பாடு என்ன? நாற்கரத்துக்கு பரப்பளவு வாய்ப்பாடு என்ன? சரிங்களா, டி பை டூ. நாற்கரத்துக்கு பரப்பளவு வாய்ப்பாடு என்னது? டி பை டூ. சரிங்களா, மூளை விட்டத்தின் பாதி பெருக்கல் உயரத்தின் கூடுதல். அவர்தான் மூளை விட்டத்தின் பாதி. சரிங்களா, மற்றும் உயரங்களின் இரண்டு உயரங்களின் கூடுதல், அதாவது ஹச் ஒன் ப்ளஸ் ஹச் டூ. இதுதான் என்னது? நாற்கரத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. சரி, அதே போல் சுற்றளவு பெரிமீட்டர். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறது வாய்ப்பாடு என்னது? ஆமாம், ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஏ. இதுதான் என்னது? சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பாடு. சரிங்களா, ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஏ, இதுதான் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. சரியா, சரி. அதே போல் பார்த்துடலாமா? நாற்கரம், நாற்கரம் ஒரு மூளை விட்டமும் இரண்டு உயரங்களும் காணப்படும். நாற்கரத்துக்கு ஃபார்முலாவை என்ன? மூளை விட்டத்தின் பாதி, அப்புறமா உயரங்களின் கூடுதலின் பெருக்குத்தொகை. சரிங்களா, அப்போ ஏ ஈக்குவல் டு டி பை டூ ஹச் ஒன் ப்ளஸ் ஹச் டூ. சுற்றளவு வாய்ப்பாடு என்னது? ஏபி ப்ளஸ் பிசி சிடி அப்புறமா டிகே. சரிங்களா, இதனுடைய கூட்டுத்தொகை தான் இது பெரிமீட்டர், சுற்றளவுன்னு சொல்லுவோம். சரிங்களா, அடுத்து என்னது? சரிவகம், ட்ரெபிசம். சரிங்களா, சரிவகம். ஓகே, சரிவகம் சரிவகம். சரிங்களா, சரிவகம் அப்படின்றது என்ன? அந்த செவ்வகத்தில் இரண்டு பக்கங்கள் சமமாக இருக்கும். இரண்டு நீளங்களும் இருக்கும், இரண்டு அகலங்களும் இருக்கும். இப்போ சரிவகத்தில் எப்படி இருக்கும்? நீளங்கள் வேறுபட்டு இருக்கும். நீளங்கள் எப்படி இருக்கும்? வெவ்வேறான நீளங்களாக இருக்கும். அதான் சரிவகம். சரிங்களா, இப்படி சரிஞ்சிட்டே வரக்கூடியதான் என்னது? சரிவகம். அப்போ இரண்டு நீளங்கள் இருக்கு பார்த்தீங்களா, ஏ பி. சரிங்களா, இது அகலம், அகலம்னு சொல்லிக்கலாம். சரிங்களா, உயரம் தான் சரிவகம். ஏ பி பேரிடலாமா? சி மற்றும் டி பேரிட்டாச்சு. இப்போ சரிவகத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பாடு என்ன? சரிவகத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிக்க வாய்ப்பாடு என்ன? அப்போ ரெண்டு வெவ்வேறான நீளங்கள் இருக்குது, மேலும் ஒரு உயரமும் காணப்படுகிறது. சரிங்களா, இப்போ சரிவகத்துக்கு பரப்பளவு வாய்ப்பாடு என்னது? ஹச் பை டூ, உயரத்தில் பாதி நீளங்களின் கூடுதல். சரிங்களா, உயரத்தில் பாதி நீளங்களின் கூடுதல், ஏ ப்ளஸ் பி. சரிங்களா, அதே போல் தான் நாற்கரத்தில் என்ன பண்ணியிருக்கோம்? மூளை விட்டத்தின் பாதி என்ன? மூளை விட்டத்தில் பாதி எழுதியிருக்கோம், உயரங்களின் கூடுதல் நம்ம எழுதில் எழுதியிருக்கோம், நாற்கரத்தில் எழுதியிருக்கோம். ஆனால் சரிவகத்தில் எப்படி வருதுன்னு பாருங்கள், உயரத்தில் பாதி. சரிங்களா, உயரத்தில் பாதி நீளங்களின் கூடுதல். சரிங்களா, ரெண்டையும் பெருக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்?
பரப்பளவு நம்மளுக்கு கிடச்சிரும். அது போக சுற்றளவுக்கு என்னது வழக்கம் போல் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ அண்ட் டிகே சரிங்களா, இதுதான் என்னது சுற்றளவு ஏபி பிசி சிடி ப்ளஸ் டிஏ தான் சுற்றளவு சரிவகத்துக்கு. சரிங்களா, சரி. நாற்கரத்துக்கு பரப்பளவு ஃபார்முலா என்ன? நாற்கரத்துக்கு பரப்பளவு வாய்ப்பாடு மூளைவிட்டத்தின் பாதி வரும் சரிங்களா, டி பை டூ இன்ட்டு ஹச் ஒன் ப்ளஸ் ஹச் டூ. சரிவகத்துக்கு ஹச் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. சரிங்களா, சரி. வட்டம், வட்டத்தின் பரப்பளவு என்ன? பை ஆர் ஸ்கொயர். வட்டத்தின் பரப்பளவு வாய்ப்பாடு என்னது? பை ஆர் ஸ்கொயர். வட்டத்தின் பரப்பளவு வாய்ப்பாடு பை ஆர் ஸ்கொயர். சரிங்களா, வட்டத்தின் சுற்றளவு, வட்டத்தின் சுற்றளவு சரிங்களா. இந்த இடத்துல நான் நடக்க ஆரம்பிக்கிறேன், ஏங்கிற பாயிண்ட்டை நடக்க ஆரம்பிக்கிறேன், அப்படியே சுற்றி வந்துடுறேன், அப்படியே சுற்றி வந்துடுறேன் சரிங்களா. அதான் சுற்றளவு. வட்டத்தின் சுற்றளவு வாய்ப்பாடு சரிங்களா, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வட்டத்தின் சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ். வட்டத்தின் சுற்றளவுக்கு வாய்ப்பாடு என்ன? டூ பை ஆர் சரிங்களா. அப்போ வட்டத்துக்கு இருக்கக்கூடிய பகுதிகள் என்னது? ஆரம் இருக்கும், முக்கியமானது. இது இல்லாமல் வட்டத்தின் சுற்றளவு பரப்பளவு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வட்டத்துக்கு ஆரம் கொடுத்துருவாங்க, அதனுடைய பரப்பளவு என்னன்னு கேட்பாங்க சரிங்களா. பையோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 22/7 சரிங்களா. பொதுவான ஒரு மதிப்பு 22/7 பையோட மதிப்பு சரிங்களா. இப்போ வட்டத்தின் சுற்றளவுக்கு வாய்ப்பாடு என்னது? 2/r. வட்டத்தின் பரப்பளவு வாய்ப்பாடு என்னது? பை ஆர் ஸ்கொயர் சரிங்களா. சரி, அதே போல் அரை வட்டம் சரிங்களா, மேலே இருக்கக்கூடிய வட்டத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்? உடைச்சிடுறோம். அப்போ அரை வட்டத்தின் ஃபார்முலா சரிங்களா, அரை வட்டத்துக்கு ஃபார்முலா. இப்போ அரை வட்டத்துக்கு ஃபார்முலா என்ன? அரை வட்டத்துக்கு வாய்ப்பாடு என்ன? அரை வட்டத்துக்கு வாய்ப்பாடு சரிங்களா, பை ஆர் ஸ்கொயர், அதில் பாதி சரிங்களா. வட்டத்தில் பாதி தானே அரை வட்டம். அப்போ வட்டத்தின் பரப்பளவில் பாதி, வட்டத்தின் பரப்பளவில் பாதி சரிங்களா. அதே அரை வட்டத்தின் சுற்றளவு, அரை வட்டத்தின் என்னது? சுற்றளவு சரிங்களா. சுற்றளவுக்கு வாய்ப்பாடு என்ன? அப்போ அரை வட்டத்தின் சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் சரிங்களா, என்ன வாய்ப்பாடு? பை ப்ளஸ் டூ இன்ட்டு ஆர். பை ப்ளஸ் டூ இன்ட்டு ஆர் சரிங்களா. சரி, இப்போ கால்வட்டம், கால்வட்டத்துக்கு பரப்பளவு வாய்ப்பாடு என்ன? கால்வட்டம் சரிங்களா, இதுதான் கால்வட்டம், ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம் கால்வட்டம். இப்போ கால்வட்டத்துக்கு பரப்பளவு வாய்ப்பாடு என்ன? கால்வட்டத்துக்கு பரப்பளவு வாய்ப்பாடு என்னது? நார்மலாக வட்டத்தின் பரப்பளவு என்னது? பை ஆர் ஸ்கொயர் சரிங்களா. அரை வட்டத்துக்கு இதில் பாதி, கால்வட்டம் என்றால் இதில் கால்வாசி சரிங்களா. அப்போ வட்டத்தின் கால் பகுதி தான் என்னது? கால்வட்டம். நாலால் வகுத்துடலாம், வட்டத்தின் பரப்பளவு வாய்ப்பாடை நாலால் வகுத்துடலாம். ரெண்டால் வகுத்தா அரை வட்டம், நான்காவில் வகுத்தா கால்வட்டம் சரிங்களா. இப்போ வட்டத்தின் சுற்றளவு சரிங்களா, கால்வட்டத்தின் சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் வாய்ப்பாடு என்னது? ஆமாம், பை பை டூ ப்ளஸ் டூ இன்ட்டு ஆர் சரிங்களா. பை பை டூ ப்ளஸ் டூ இன்ட்டு ஆர் இதுதான் என்னது? கால்வட்டத்தின் சுற்றளவுக்கு வாய்ப்பாடு சரிங்களா, கால்வட்டத்தின் சுற்றளவு வாய்ப்பாடு. வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர், அரை வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர் பை டூ, கால்வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர் பை ஃபோர் சரிங்களா. வட்டத்தின் சுற்றளவு டூ பை ஆர், வட்டத்தின் சுற்றளவு 2/r சரிங்களா. அரை வட்டத்தின் சுற்றளவு பை ப்ளஸ் டூ இன்ட்டு ஆர். அதே போல் கால்வட்டத்துக்கு சுற்றளவு வாய்ப்பாடு என்னது? பை பை டூ ப்ளஸ் டூ இன்ட்டு ஆர் சரிங்களா, இது கால்வட்டத்தின் சுற்றளவு வாய்ப்பாடு. சரி, அடுத்து வட்டப்பாதையின் பரப்பளவு கேட்பாங்க. அதாவது இரண்டு வட்டங்கள், ஒரு பெரிய வட்டம் இருக்கும், ஒரு பெரிய வட்டத்துக்குள்ள ஒரு சின்ன வட்டம் இருக்கும் சரிங்களா. அப்போ ஒரு பெரிய வட்டம், ஒரு
பெரிய வட்டம், அந்த வட்டத்துக்குள்ள ஒரு சின்ன வட்டம் அடங்கியிருக்கு. ஒரு சின்ன வட்டத்தை வச்சுருக்குறாங்க சரிங்களா, ஒரு சின்ன வட்டத்தை வச்சுருக்குறாங்க சரிங்களா. டயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி கூட சுற்றிக்கலாம். பெரிய வட்டம். அப்போ இதுதான் என்னது அப்படின்னா வட்ட பாதைன்னு சொல்லுவோம் சரிங்களா. பாத், சர்க்குலர் பாத், சர்க்கிள் பாத், வட்டப்பாதைன்னு சொல்லுவோம் சரிங்களா. பெரிய வட்டத்தின் ஆரம் என்ன? கேபிட்டல் ஆர். சின்ன வட்டத்தின் ஆரம் என்ன? ஸ்மால் ஆர், சின்ன ஆர். சின்ன வட்டத்துக்கு சின்ன ஆர், பெரிய வட்டத்துக்கு பெரிய ஆர் சரிங்களா. சரி, அப்போது க்வெஸ்சன் என்ன கேட்பாங்க அப்படின்னா, பெரிய வட்டத்தின் ஆரம் கொடுத்துருவாங்க, சின்ன வட்டத்தின் ஆரமும் கொடுத்துருவாங்க. க்வெஸ்சன் என்ன கேட்பாங்க அப்படின்னா, பெரிய வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க சொன்னால் பை ஆர் ஸ்கொயர் சரிங்களா. ஆருடைய மதிப்பு பெரிய ஆரை நம்ம அப்ளை பண்ணணும். சின்ன ஆருக்கு சின்ன வட்டத்தின் பரப்பளவு கேட்டால் அந்த சின்ன ஆருடைய மதிப்பை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆனால் க்வெஸ்சன் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த வட்டத்தின் பாதை என்னன்னு கேட்பாங்க சரிங்களா. வட்ட வடிவில் ஒரு பூங்கா இருக்குது சரிங்களா. பெரிய வட்டத்தின் ஆரத்தின் மதிப்பு 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருவாங்க, சின்ன வட்டத்தின் ஆரத்தின் மதிப்பு 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருவாங்க. எனில் அங்கே பூங்காவின் வட்ட வடிவ பாதையின் பரப்பளவு என்னன்னு கேட்பாங்க சரிங்களா. இந்த பகுதி இருக்குது பார்த்திங்கன்னா, இதனுடைய பரப்பளவு என்னன்னு கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். பெரிய வட்டத்தின் பரப்பளவையும் சின்ன வட்டத்தின் பரப்பளவையும் கண்டுபிடிச்சி ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாவே போதும். அப்போ பெரிய வட்டத்தின் பரப்பளவு வாய்ப்பாடு என்னது? பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் சின்ன வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர் சரிங்களா. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் போட்டுக்கணும். அப்போ இந்த பையை காமனாக நம்ம எடுத்துடலாமா? அப்போ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இந்த பையுடைய மதிப்பை நான் எப்படி எடுத்துக்கிறேன்? பொதுவாக எடுத்துக்கிறேன். ரெண்டு இடத்துல பொதுவாக இருக்கிறதுனால பொதுவாக எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல கழித்தல் சரிங்களா, மைனஸ் சைன் இருக்குது, அதனால் இந்த இடத்துல நான் எடுத்துக்கிறேன். எதுவுமே சேஞ்சஸ் பண்ணலை. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஆமாம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி சரிங்களா. இப்போ இதை பார்த்தா அப்படி தானே இருக்குது, இது ஏ ஸ்கொயராகவும் இது பி ஸ்கொயராகவும் இருக்கா? இப்போ அப்படியே அப்ளை பண்ணிடலாமா? இப்போ பை இன்ட்டு ஆமாம் ஆர் ப்ளஸ் ஆர், ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் சரிங்களா. அப்போ வட்டப்பாதையின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பாடு என்ன? பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர், ஆர் மைனஸ் ஆர் சரிங்களா. ஸோ டைரெக்டாக நம்ம இப்படி கூட கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா. பெரிய வட்டத்தின் பரப்பளவு, சின்ன வட்டத்தின் பரப்பளவு, ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாவே வட்டப்பாதையின் பரப்பளவு கிடச்சிரும். இல்லைனா இந்த ஃபார்முலாவில் கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் சதுரம், செவ்வகம் இந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய பாதையை நம்ம கண்டுபிடிக்கலாம் சரியா. சுரேஷ், ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் முகவரி.